வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். காவல்துறையின் அனுமதியுடன் கடைதோறும் மதுபாட்டில் விற்பனை, பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா கடுகு சந்தை சத்திர கிராமத்தில் கடைகள் தோறும் மதுபாட்டில்களை வாங்கி விற்பனை செய்வதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிக்க வந்த பொதுமக்கள், முன்பெல்லாம் ஓர் இரண்டு கடைகள் மதுபாட்டில் விற்பனை நடந்து வந்த நிலை மாறி கடுகு சந்தை சத்திர பகுதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் மதுபாட்டில்கள் அதிக விலைக்கு விற்பனை தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த தகவல் தெரிந்து சுற்றிலும் இருக்கும் கிராம மக்களும் இங்கு வந்து மதுபாட்டில் வாங்கி ஆங்காங்கே உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிக்கின்றனர். இது குறித்து கிராம மக்கள் கேட்டால் குடிகாரர்களுடன் பிரச்சனை ஏற்படுகிறது. காவல்துறை அனுமதியுடன் இந்த மது விற்பனை தொடர்ந்து வருவதால் பெண்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுத்து நிறுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். வணக்கம். வந்து வச்சு சொல்லிட்டு ஒரு தனிநபர்கள் வந்து வச்சு வியாபாரம் பார்க்குறாங்க. அது வியாபாரம் பார்க்குறது உள்ளூர் வாசிகள் போக, இப்போ வெளியூர் வாசிகள் வந்து அந்த மாதிரி சரக்கு வாங்கி சரமுறையான தண்ணி வாங்கி இந்த கம்மாக்கரில் போய் ஊரில் சரக்கு அடிக்கிற கொள்வது வெளியூருக்கிறவங்க நம்ம யாராவது சொன்னோம்னா பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய போராட்டத்துகளில் அப்போ அவங்களால ஒன்று பேச முடியல. பேசினா திருப்பி சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வரும்போது நம்ம எடுத்து பேசினோம்னா அவங்க வந்து வேறு மாதிரி பேச வார்த்தைகள் வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியல. அவங்கள போய் சொன்னாலுமே இந்த மாதிரி போலீஸ்காரங்க வர்றாங்க பார்க்குறாங்க, அவங்களும் பண்ணி முடித்தாங்க, நம்ம அவ்வளோ முடிய முடியல. அவங்க வர போலீஸ்காரங்களும் அங்கே வந்து மதுவானங்கள் வாங்கி வைக்க குடிக்கிறாங்க, சாப்பிட்றவங்க வரப்போ மாதிரி இருக்காங்க, லஞ்சம் வாங்கி போய்க்கிறாங்க. நான் ஒழுங்கான முறையில் வந்து அது இதுவரைக்கும் முடிவெடுக்கல. எத்தனை ட்ரிப்பாங்க சொல்லியும் பார்த்துருக்கோம். அதனால் அது வந்து பூர்ணவளுக்கு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்கணுது நடவடிக்கை. என் பேர் ராகவன். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடுசங்க சத்திரம் கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ராமநாதபுரம் சத்திரம் கிராமத்தில் சாலை விவகாரங்களில் சட்ட விவகாரம் மது விற்பனை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து நாங்கள் காவல்துறையுடன் புகார் மனு அளித்தாலே நாங்கள் வந்து தாக்குதலுக்கு உட்பட்டு மிகவும் சிரமம் அடைஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து மனு அளிக்க, இப்போ இது காமராஜ் மாவட்டத்து சத்திரம் கிராமத்துலேருந்து எல்லாருமே சேர்ந்து வந்து இப்போ மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்க, அதை அகற்றி எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு மற்றும் அந்த மதுபான கடைகளை அகற்றி தர வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கோங்க. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.